பிரைஸ் கர்த்தர் நல்லவர். இந்த அற்புதமான காலை நேரத்திலே உங்களை விழித்ததும் என்பவரோடு தலைப்பிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வ கிருபை, தெய்வ சமாதானம், தெய்வ அன்பு ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியினாலே ஊற்றப்பட்டிருக்கிறபடி நான் நன்றி சொல்லி இந்த நாளை நாம் அனுபவிக்க தேவன் கிருபை செய்வாராக. இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 21 அதிகாரம் கடைசி 3 வசனங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 21 வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர்கள் எல்லாரும் அவன் மேல் கல்லறிய கடவன், இப்படி தீமையும் நடுவிலிருந்து விலக்கிவிட வேண்டும். இஸ்ரவேல் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவானாக. இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடுகிறவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாதிருப்பாயாக. கடைசியில பாருங்க ஆண்டவர் சொல்ற விஷயம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தில் தீட்டை நீ செய்யக்கூடாது, தீட்டுப்படுத்தாதிருப்பாயாக. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ஆலோசனைகள் அநேக காரியங்களை நாம் இதை இந்த அதிகாரங்களில் பார்த்து வருகிறோம். நாம் சுதந்திரிக்க போகிற அந்த கானானுக்குள் அல்லது இப்பொழுது வாழ்கிற இந்த இன்ப வாழ்க்கைக்குள் சிலுவைக்கு பிறகு வாழ்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள் இருக்கிற நாம் எந்த விதங்களிலும் தேவனை மட்டுப்படுத்தும் வகையிலே, கனவீனப்படுத்தும் வகையிலே நம்முடைய செயல்கள் இருக்கக்கூடாது என்பதை நாம் உணர வேண்டும். தேவன் நம்மை அழைத்த நோக்கம் பரிசுத்தமாகவே இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற நோக்கம்தான். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இங்கே பார்க்கும் பொழுது தீட்டுப்படுத்தாதிருப்பாயாக. தீட்டு என்றால் என்ன, தீட்டு என் வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை குறித்து யோசிக்கும் பொழுது பழைய உடன்படிக்கையில் மனிதன் சாப்பிடுகிறதிலிருந்து அவன் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று லேவியர் ஆகமத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கட்டளைகளாக, உபக்கட்டளைகளாக 600 அதிகமான கட்டளைகளிலே அதை கொடுத்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்படி சொல்லப்பட்ட ஒரு காரியங்களை தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். என்ன நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஒரு தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் அடங்காத சாப்பாட்டு ராமனாக, குடிகாரனாக ஒருவன் இருந்தால் அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இதை பார்க்கிற மக்கள் இனி நாம் செய்யக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க பயந்தவர்கள் வாழ வேண்டும் என்கிற திட்டத்தை அறிவிக்கின்றார். இன்னைக்கு கொடுத்தா என்ன ஆகும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுறவங்களை கல்லெறிஞ்சி கொல்லணுங்க அப்படின்னு ஒரு சட்டம் வாங்கி, இதே சட்டத்தை இப்ப போட்டா என்ன நிலவாவோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, அப்படி மரித்தவன் அப்படியே செத்து கிடக்க கூடாது, அது சாபமான ஒரு நிலை. ஆகவே அதை தூக்கி மரத்திலே போட வேண்டும். அந்த மரத்திலே தூக்கி போட்ட ஒரு பிரேதம் இரவிலே இருக்கக்கூடாது, அன்னைக்கே அன்னன்னைக்கு அதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை இங்கே சொல்லுகிறதே பார்க்கிறோம். அதைத்தான் நீங்க சொல்ற, அது தீட்டுப்பட்டவனாக இருக்கிறான். தீட்டு உங்கள் வாழ்க்கையில இருக்கவே கூடாது என்று அறிவிக்கிறார். பழைய உடன்படிக்கையில் நிறைய விஷயங்கள், ஒரு பல்லி பாத்திரத்தில் இருந்துட்டா அதை அந்த கழுவி அப்படியே வைக்கணும், ஒரு நாள் முழு சாயங்காலம் வரைக்கும் அது அதுக்கப்புறம் தீட்டு நிவர்த்தி ஆகும். இப்படி பரிகாரங்கள், ஒரு துணி மேலே விழுந்துட்டா அல்லது ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்துட்டா அவன் தீட்டு தீட்டு இந்த குஷரோகம் வந்துட்டாலே கொஞ்சம் குழி விழுந்துச்சுன்னா போய் ஆசாரங்கிட்ட காட்டணும். அவன் சொல்லுவான், இது தீட்டு, நீ புறம்பே போனோம், ஜனக மத்தியில் இருக்கக்கூடாது, உள்ளே வந்தாலே துணியை போட்டுக்கிட்டு தீட்டு தீட்டு தான் உள்ளே வரணும். இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் எல்லாவற்றையும் அப்புறம் சாப்பிட்ற விஷயத்தில் விரி குழம்பு இருக்குது அசைப்போடலை அப்படின்னா அதை சாப்பிடக்கூடாதுன்னு. மீன், அந்த பறவை வகைகள், ஊரணு பிராணிகள் ஒவ்வொன்றிலையும் ஒரு பெரிய சட்டத்திட்டத்தையும் கொடுத்தாரு. காக்கா சாப்பிடாதீங்க, நம்ம எது சாப்பிடாதீங்கன்னா அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க நம்ம ஆளுங்க.
கொழுப்பு சாப்பிடாதீங்க உடம்புக்கு ஒத்துக்காது, அப்புறம் ரத்தத்தை சாப்பிடாதீங்கன்னா ரத்தத்தை நல்லா பொரியல் பண்ணி சாப்பிடுக்கிற அனுபவம். இப்படி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடியது, மற்றவர்களுக்கு அழிவை அது உடனடியாக பரவக்கூடியது என்பதை அவர் சயின்டிபிக்கா தேவன் நிறைய விஷயங்களை கத்து கொடுத்திருக்கத நீங்க பார்க்கலாம். ஆகவே நாம் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்றாயிருக்க, தேவன் சுதந்திரிக்கிற, தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே நாம் எதையும் தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. பாத்தீங்கன்னா ஆலய காரியங்களிலும் கூட பாத்திரங்கள்ல அநேக தீட்டுப்படுத்திடுவாங்க. இந்த தானியல் 5:27 அந்த ராஜா என்ன பண்ணுவான், அந்த தேவனுடைய தேவாலயத்திலிருந்து பொருள் எடுத்து வந்து எல்லாரையும் வச்சுட்டு விருந்து கொண்டாட ஆரம்பிச்சிருவான். அப்ப சொல்ல, உன் கையில சுவாசத்தை வச்சிருக்கிறவன்பா நானு, உன் உயிர் என் கையில இருக்குது, உன்னுடைய வழிகளுக்கெல்லாம் நான் அதிகாரியா இருக்கிறேன், ஆனா நீ கேட்காத, உணராம, பயப்படாம இருக்கிற இந்த நிலைகள் மாற வேண்டும் என்று அங்கே அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு நாம் புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்துல இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுது இல்லையா, 10:10 பாத்தீங்கன்னா, பரிசுத்தமா இருக்கிறதும் பரிசுத்தம் இல்லாத இருக்கிறதும், தீட்டுப்படுறதும் தீட்டுப்படாமல் இருக்கிறதும் வித்தியாசத்தை உண்டாக்க வேண்டும் என்கிற அந்த நிலை ரொம்ப முக்கியம். சில பாத்தீங்கன்னா ஆவியில ஆத்மாவில இதெல்லாம் ஒரு ஆவியா இருக்குது, எரிச்சலின் ஆவி வந்து தீட்டுப்படுத்தும் அப்படின்றாரு சில இடங்கள்ல. அப்ப நம்ம எல்லாமே ஒரு தேவ ஆவியை பெற்ற நாம் தேவ ஸ்வாவத்தை, தேவனுடைய அன்பை, தேவ கிருபைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மத்தேயு 15:18 சொல்லுகிறார், இந்த வாயில போறதெல்லாம், வாயிலுக்கு உள்ள போறதெல்லாம் மனுஷன் ஒண்ணுமே பண்ணாதுப்பா, அது வெளியே வந்துடும், ஆனா வாயிலிருந்து புறப்படுது பாத்தீங்களா, அந்த வார்த்தைகள் தான் இருதயத்திலே அது தீட்டை உண்டாக்குறது. அப்ப பொல்லாத வார்த்தைகள், உங்கள் இருதயத்தில் சொல்லுகிற சிந்தனைகள் எல்லாமே மனிதனை தீட்டுப்படுத்துகிறதாக இருக்கிறது என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து அறிவுறுத்துகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 12:15 நீங்க பார்க்கும் பொழுது, ஒருவன் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, இன்னைக்கு தேவன் சம்பாதித்து வைத்திருக்கிற இலவசமான கிருபைகள் அநேகம் இருந்தும் கிருபை அநேகர் போக்கடிக்கிறார்கள், அநேகர் இழந்து போகிறார்கள், அநேகர் கிருபையை விருதாவாக மாற்றுகிறார்கள். கலாத்தியர் 2:21 தேவனுடைய கிருபையை நான் விருதாவாக்குறது இல்லை என்று அறிவிக்கிறார். நாம் இன்றைக்கு யோனா 2:8 பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தின் பொல்லாத மாயான கண்ணுக்கு தோன்றுகிற எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் மயங்கி விடாதீர்கள் என்று சொல்லி அநேகர் இந்த நம்பி தேவனுடைய கிருபையை போக்கடிக்கிறார்கள் அப்படின்னு எழுதுறாரு. அங்கே எபிரேயர் ஆக்கியம் நம்ம அற்புதமா சொல்ல வரும், உங்க தேவ கிருபை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு கசப்பான ஒரு வேர், ஒரு மனிதனை குறித்தோ, ஒரு சத்தியத்தை குறித்தோ, ஒரு தவறான எண்ணங்கள், ஒரு மனிதனுக்குள்ளே கசப்பான வேர் முளைத்து எழும்பி அது கலகம் உண்டாகிறதுனாலே நீங்கள் கெட்டு போகாதபடிக்கு, நீங்கள் தீட்டுப்படாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையிலே வாழும் பொழுது நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். ஏனென்றால் வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு பரிசுத்தத்தை உண்டாக்குறது. கிருபைகளை நமக்கு ஒவ்வொரு நாளும் புதியவர்களாக மாற்றி புதிய புதிய அனுபவத்துக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை பிடிப்போம், வார்த்தையின் தன்மைகளை உணர்வோம், அதை ருசிப்போம், ரசிப்போம், நம் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவோம். நம் வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாமும் எல்லாவற்றிலும், நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்போம். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்ச நடந்து கொள்ளுகின்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில் நிறைவேறுவதாக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனுள்ள ஜீவாதிபதியே, இந்த அற்புதமான காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம். அதில் சில காரியங்களை எங்களுக்கு உணர்த்துகிறீர். தீட்டுப்படாதிருப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற சுதந்திரத்தில் அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்ன அதே ஆலோசனையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில தீட்டுப்படுத்தாமல் வாழ்கிற வாழ்க்கையை, ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்பாக அழிவை கொண்டு வருகிற, உமக்கு பிரியமானவைகளை மாத்திரமே செய்கிறவளா எங்களை மாற்றுங்க. எங்கள் நடை உடை பாவனைகள் எல்லாம் அப்பா நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. எங்க வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் சிந்தனைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆட்கொள்ளுவீராக, பிடித்துக் கொள்ளுவீராக. கண்டபிடிங்க விளையாடி
எந்த விதமான கண்ணின் வழியாகவும் நாங்கள் ஆண்டவரை பாவத்துக்குள்ளாக்காத தீட்டுப்படாதபடிக்கு, எங்கள் ஆத்மாவில தீட்டுப்படாதபடிக்கு, சபையா இருக்கிற எங்களுடைய சரீரத்திலே நாங்கள் ஒரு நாளும் உமக்கு விரோதமான வேசிதனத்திலோ அல்லது அசுத்தமான காரியங்களிலோ ஈடுபடாதபடிக்கு எங்களை முழுவதுமாக உங்களுடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் வைக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். எங்கள் வழிகளுக்கெல்லாம் அதிகாரி, எங்கள் ஜீவனை உம்முடைய கரத்துக்குள்ளே வைத்திருக்கிற தேவன், நடத்துவீராக. இந்த நாளுக்குரிய கிருபைகளால் எங்களை அலங்கரிப்பீராக. நீர் தந்திருக்கிற எல்லா உரிமைகளுக்காக ஸ்தோத்திரம். அதை சரியானபடி நாங்கள் பயன்படுத்தி உம்முடைய சாட்சி, உயிருள்ள சாட்சியை வாழ ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய கிருபையாய் அனுபவிப்பார்களாக என்று நான் அறிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இல்லாத பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம் வார்த்தை பிடிப்போம், வாழ்விலே மாற்றங்களை காண்போம், தேவ ஆலோசனையை அனுபவிப்போம், வாழ்க்கையிலே அநேகருக்கு ஆலோசகர்களாக மாறுவோம், தேவனை பிரதிபலித்து வாழ்வோம். God bless you all. Have a great day. Thank you.